அருட்கரம் தேடி உன்னாலேயே பீடம் அலையலையாக வருகின்றோ. அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோ. அருட்கரம் தேடி உன்னாலேயே பீடம் அலையலையாக வருகின்றோ. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயின் வாழ்க்கை, ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயின் வாழ்க்கை, மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உம் கரம் தாழி உம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மலையோ நீதம் வருமோ ஒளியிருக்க, பெரும் புயலோ எழும் மலையோ நீதம் வருமோ ஒளியிருக்க, நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன்னாலைய பீடம் அலையலையாக வருகின்றோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர் தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். தன்னலம் துறந்து சிலுவை சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், அதுதான் சீடனுக்குரிய அழகும் அர்த்தமும். இன்றைக்கு நம்முடைய சுயநலத்தை துறக்க, நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டவர் இயேசுவினுடைய வழியில் அமைத்து கொள்ள இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் உருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவையினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கண்ணியான புனித மரியாளி வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, திரு அவையின் ஒன்றிப்பை உறுதிப்படுத்த புனித குறியாக்கோ செலியாசினும் உம் அருள் பணியாளரை தூண்டி எழுப்பினீரே. அவரது பரிந்துரையின் வழியாக நாங்கள் நம்பிக்கையில் ஒன்றுபட்டு வளர்ச்சியடையவும், சொல்லாலும் எங்கள் அயலாருக்கு உகந்த பணியாலும் நற்செய்தியை பரப்பவும் கனிவுடன் அருள்வீராக.
உம்மோடு தூயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உயிர் இல்லாத உடல் போல செயல் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை வசனங்கள் 14-24 மற்றும் 26 வசனங்கள். என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றி கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள், நல்லதுதான். பேய்கள் கூட அவ்வாறு நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன. அறிவிலிகளே, செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என நான் எடுத்து காட்ட வேண்டுமா? நம் மூதாதையாகிய அபிரஹாமை பாருங்கள். தம் மகன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் பலி கொடுத்த போது அவர் செய்த செயல்களினால் அல்லவோ கடவுளுக்கு ஏற்புடையவரானார். அவரது நம்பிக்கையும் செயல்களும் இணைந்து செயல்பட்டன என்றும், செயல்கள் நம்பிக்கையை நிறைவு பெற செய்தன என்றும் இதிலிருந்து புலப்படுகிறது அல்லவா? ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் அவர் கடவுளின் நண்பர் என்றும் பெயர் பெற்றார். எனவே மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயல்களினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவராகின்றனர் என தெரிகிறது. உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமளவு மகிழ்ச்சி அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவர்களிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். பல்லவி, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வார். பல்லவி, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். வாழ்த்துளி. அல்லேலூயா, 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 ஆண்டவர் கூறுகிறார்,
உங்களை நான் நண்பர்கள் என்றே. ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவாக்கியங்கள் 34 முதல் 9 அதிகாரம் 1 இறைவாக்கியம் வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? பாவத்தில் உழலும் இவ்விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானதூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார். மேலும் அவர் அவர்களிடம், இங்கே இருப்பவர்களுள் சிலர் இறையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவுக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, சீடன் என்பவன் குருவை போல் இருக்க வேண்டும். குருவிற்கு எதெல்லாம் நிகழ்ந்ததோ அதையெல்லாம் சீடனும் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்று அனுபவிக்க வேண்டும். குருவினுடைய மனநிலை எதுவோ அதை தன்னுடைய மனநிலையாக அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உன்னதமான ஒரே குரு நம்முடைய தலைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவிற்கு நாம் சீடர்கள் என்றால் அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய வழிமுறை, அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளுமாக மாற வேண்டும். அவர் அனுபவித்த வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களை தயாரிக்கின்றார். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து, இயேசு முழுமையாக எல்லாவற்றையும் துறந்து நற்செய்தி பணிக்காக, இறையாட்சி பணிக்காக தன்னை அர்ப்பணித்தார். தம் சிலுவையை தூக்கி கொண்டு, விமர்சனங்கள் ஆயிரக்கணக்கில் வந்தன, எதிர்ப்புகள் அவரை நோக்கி அடுக்கடுக்காய் வந்தன, அதிகாரத்தில் இருந்தவர்கள் அவரை அதிகமாக எதிர்த்தார்கள், இன்னும் பல்வேறு விதமான தவறான விமர்சனங்கள் அவரை நோக்கி வீசப்பட்டன. இறுதியிலே சிலுவை சாவு அவருக்கு கொடுக்கப்பட்டது. தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவினுடைய எண்ணமும் இயேசுவினுடைய செயல்பாடும் என்ன அப்படின்னா, பறந்து விரிந்தது. ஒரு சுயநல கூட்டிற்குள்ளாக அவருடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் முடக்கி வைக்க ஒருவராலும் முடியாது. எனவேதான் தன்னுடைய உயிரை கூட தன்னுடைய லட்சியத்திற்காக அவர் தியாகம் செய்கின்றார். அதுதான் அவர் சொல்றார், தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். ஐயோ நான் செத்துருவனோ, ஐயோ எனக்கு இது நிகழ்ந்துடுமோ,
ஐயோ என்னை யாராவது கொலை பண்ணிடுவாங்களோ என்று சொல்லி அச்சப்படுகின்ற எவனும் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடனாக இருக்க முடியாது. காரணம், அவர்கள் உயிருக்காக வாழ்கின்றார்களே ஒழிய மாறாக இலக்கிற்காகவும் லட்சியத்திற்காகவும் தங்களை அர்ப்பணிக்கவில்லை. எனவேதான் ஆண்டவர் இயேசு தெளிவான ஒரு பாதையை கற்றுக் கொடுக்கின்றார். நற்செய்தியின் பொருட்டு, அதான் நம்முடைய இலக்கு. இயேசுவினுடைய அந்த வழிகளை முன்னிட்டு, உண்மையை முன்னிட்டு, நற்செய்தியின் பொருட்டு நாம் நம்முடைய உயிரை கூட இழக்க முன்வர வேண்டும். அதனால்தான் ஒரு உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும், மாபெரும் பேரரசர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். மகா அலெக்சாண்டர் உலகின் மூன்றில் இரண்டு பகுதியை ஆண்டவன். உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த ஒரு அடித்தளத்திலே கட்டி எழுப்பப்பட வேண்டும். சில பொருட்களையும் சில மனிதர்களையும் சில நிகழ்வுகளையும் சொந்தமாக்கிக் கொள்வதற்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்துவிட்டால் ஆண்டவர் இயேசுவுடைய சிந்தனை அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அனைவருக்காகவும் நம்மை பகிர்ந்து வழங்கக்கூடிய சிந்தனை தோற்கடிக்கப்பட்டுவிடும், அர்த்தமில்லாமல் போய்விடும். இயேசுனுடைய சிந்தனை பறந்தது, விரிந்தது, ஆழமானது, வீரோட்டமானது, உயிரோட்டமானது. இந்த உலகத்து மக்கள் அத்தனை பேரையும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு பரந்த சிந்தனை அவரிடம் இருந்தது. தனக்கென்று எதையும் அவர் சேமித்து வைத்துக் கொள்ளவில்லை, சேகரித்தும் கொள்ளவில்லை. மாறாக அனைத்தையும் அடுத்தவருக்காக, வாழ்வு பெறுவதற்காக கொடுத்தார். எனவே இன்றைக்கு அவர் நம்முடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் கணியன் பூங்குண்டனார் அழகாக சொல்லுவார், யாதும் ஊரி யாவரும் கேளி. ஒரு பறந்து விரிந்த சிந்தனை, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம், அனைவருக்காகவும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மனப்போக்கு. அதனால்தான் வள்ளலார் அழகாக சொல்லுவார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று. அந்த வாடிய பயிருக்கு கூட தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டவர் வள்ளலார். ஆண்டவர் இயேசுவுடைய அந்த இலக்கு நோக்கிய நற்செய்தி பணியில, இறையாட்சி பணியில அனைவரையும் உள்ளடக்கக்கூடிய, அனைவரையும் சீடராக்கக்கூடிய அந்த இலக்கு இருந்தது, முனைப்பு இருந்தது. எனவேதான் தன்னுடைய உயிரை கூட அதற்காக அர்ப்பணிக்கின்றார். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், உண்மைதான், உயிரை துறப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் அது படிப்படியாகத்தான் வரும். இன்றைக்கு யாகப்பர் அழகாக சொல்வார், செயல்கள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். உயிரற்ற உடல் போன்றது செயல்களற்ற நம்பிக்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைகள் மாத்திரமல்ல, செயல்களும் சேர்ந்திருக்க வேண்டும். செயல்களோடு கூடிய அந்த சீடத்துவத்தை, வெறுமனை வார்த்தையிலே நான் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடன் என்று சொல்வதில் அல்ல, செயல்களிலே அதை வெளிப்படுத்தி நம்மையே துறந்து அடுத்தவர்களுக்கு வழங்கி அதன் வழியாக அனைவரையும் வாழ வைக்கக்கூடிய பறந்து விரிந்த எண்ணத்திற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் ஓய்வேன். வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் ஓய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீ இன்றி நான் எங்கு செல்வேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா,
என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்கவும் மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈழேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டரபீத், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தூர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையர் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்துள்ளோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்துள்ளோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தொழி வர நான் தகுதியற்றவள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
என் நெஞ்சத்தில் நிறைந்திடும் என்னருள் ஜோதி, என் நெஞ்சத்தில் நிறைந்திடும் என்னருள் ஜோதி, என்னுள்ளம் மகிழவே, என்னுள்ளம் மகிழவே, வளமை இனிமை அழிக்க வந்து என் நெஞ்சத்தில் நிறைந்திடும் என்னருள் ஜோதி. வாடிய நெஞ்சத்திலே வசந்தம் நிறைந்தது, வாடிய நெஞ்சத்திலே வசந்தம் நிறைந்தது, வாழ்வை அளிக்கும் உணவே வருக எந்த உள்ளம், வாழ்வை அளிக்கும் உணவே வருக எந்த உள்ளம், பாவம் போக்கி பாவி என்னை வாழ வைத்த தேவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணகவிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் மாவல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில், என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது, நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான, எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி, குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு, எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை, நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக, பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான, எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு, வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி, 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும், எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக, மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் திட்டம் சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில், நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை, இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக, விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை, இவற்றை எங்கள் ஆண்டவராகிய, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக, கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம், உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென், ஆமென். எல்லாம் உமக்காக இயேசுவின் தேவி இருதயமே, எல்லாம் உமக்காக என்றும்
போற்றும் உன் புகழாதி மிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக